பண்ணியா இது ஐபிஎல் காவேரியும் கலந்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சும்மா ஒரு ஐபிஎல் பாட்டு பாடுறோம், செம்மவா கேளுங்க. யாரா பிடிக்கும் உனக்கு கிரிக்கெட்ல? உனக்கு யாரா பிடிக்கும்? ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்? ஐயே சரிடா பாடலாம். தலை டோனிலாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, வருங்கால டோனி இவங்கெல்லாம். பாட்டை கேளுங்க. ஐபிஎல் மேட்ச் ரெண்டு வருஷம் கழிச்சு, ஐபிஎல் மேட்ச் ரெண்டு வருஷம் கழிச்சு, எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து வெள்ளாங்கோ. நேத்து மும்பையில கிரிக்கெட்டு பண்ணாங்கோ அல்லாட்டு. ஐபிஎல் மேட்ச் ரெண்டு வருஷம் கழிச்சு, எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க ஊரு ஊரா கிரிக்கெட்டு. காவேரிக்கு அல்லாட்டு, கிரிக்கெட்டு காவேரிக்கு அல்லாட்டு. யாரு ஒன்னா விளையாடலாம் காலி கிரவுண்டுல? நேற்று பார்த்துருப்பீங்க மேட்ச், நாங்க சிஎஸ்கே ஜெயிச்சிடுவோம் ஒரே ரவுண்டுல. 38 ரன்னை பாத்தியா? பிராவோ வந்ததாலே சிஎஸ்கேக்கு ரொம்ப கேத்தியா? 38 ரன்னை பாத்தியா? பிராவோ சென்னையில கலக்கிறாரு ரொம்ப கேத்தியா? ஐபிஎல் மேட்ச் ரெண்டு வருஷம் கழிச்சு, எல்லா நானும் ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க ஊரு உள்ள கிரிக்கெட்டு. எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து ஆடுறாங்க கிரவுண்டு உள்ள கிரிக்கெட்டு. சொல்ற மச்சான் நம்ம சென்னை கேத்து. சிஎஸ்கேவே அச்சிக்கவே ஆளே இல்லையா? எங்க தலை டோனி களத்தில் இறங்கி விட்டா ரொம்ப தொல்லையா? சிஎஸ்கேவே அச்சிக்கத்தான் ஆளே இல்லையா? எங்க தலை டோனி களத்தில் இறங்கி விட்டா ரொம்ப தொல்லையா? இது வந்து பாடுவேன் ஃபுல்லாகவும், சில மேட்ரு வந்து ரொம்ப வல்கரா இருக்குது, அதனால இப்போ ரெக்கார்டிங்கில் வரும் பாட்டு கண்டிப்பாக கேளுங்க. இதே சேனலில் வரும் எல்லாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற லெவல். அந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஐபிஎல் பாட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபுல்லாக நான் அப்போ தான் பாட முடியும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாம் என்னை வாட்ச் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ்.